Welcome to HTAS channel. இந்த வீடியோல 10th standard scienceல physics part. அதுல unit 4 electricity lessonல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோ முத போடுறேன். 9th partல 9th subdivisionல உள்ள numerical problems. அதுல first sum பார்க்க போறோம். First sum question பாத்தீங்கன்னா an electric iron consumes energy at the rate of 420 watt when heating is at maximum rate. முதல் இது வரைக்கும் என்னன்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் அயன்னா இங்க சிம்பிளா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு அயன் பாக்ஸ். அந்த அயன் பாக்ஸ் வந்து அயன் பாக்ஸ்ல இரும்பு இருக்கும், பார்த்திருப்பீங்க கீழே அடியில இரும்பு இருக்கும். அந்த இரும்பு வந்து கன்சியூம்ஸ் எனர்ஜி, எனர்ஜினா சக்தி இழுத்துக்குது, கன்சியூம்ஸ்னா எடுத்துக்குது இல்ல இழுத்துக்குது. அட் த ரேட் ஆஃப், எவ்வளவு அளவுனா, அட் த ரேட்னா என்னன்னா எவ்வளவு அளவு, எவ்வளவு அளவுன்றதுக்கு மீனிங் தான் அட் த ரேட். At the rate of 420 watts. Watts na power குறிக்கிறதுக்கு watts ன்னு சொல்லுவாங்க. 420 watts அளவுக்கு energy இல்ல power consume பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. When heating is at maximum rate. Heating வந்து அதாவது சூடு வந்து அதிகமான அளவுல இருக்கும்போது இந்த பவரை கன்சியூம் பண்ணதா. கம்மியான அளவுல மினிமம் ரேட்னா குறைவான அளவுல இருக்கும்போது, ஹீட்டிங் வந்து குறைவான அளவுல இருக்கும்போது 180 வாட்ன்ற பவரை கன்சியூம் பண்ணுது. இது மட்டும் இல்லாம அப்ளைடு வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா சிம்பிளா என்னன்னா நம்ம பிளக் பாயிண்ட்ல சொறி இருப்போம்ல, அந்த பிளக்கை வந்து பிளக் பாயிண்ட்ல இன்சர்ட் பண்ணிருப்போம். அதுல வோல்டேஜ் எவ்வளவு வருதுன்னா 220 வோல்ட். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த கரண்ட் இன் ஈச் கேஸ். இந்த மேக்சிமம் கேஸ்லயும் மினிமம் கேஸ்லயும் ரெண்டு கேஸ்லயுமே தனித்தனியா கரண்ட் எவ்வளவு செலவாகுது, கரண்ட் எவ்வளவு வந்து அந்த எலக்ட்ரிக் அயன் வந்து இழுத்துக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சாலே போதும், ரொம்ப சிம்பிளான சம்மு. இதை நம்ம ரெண்டு கேஸா போட போறோம். முதல் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு போடுவோம், அதுல மேக்சிமம் பவர் கண்டுபிடிப்போம். அந்த மேக்சிமம் பவர் கேஸ்ல எவ்வளவு கரண்ட் செலவாகுதுன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி செகண்ட் பார்ட் செகண்ட் கேஸ்ல பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பவர் ஆர் எனர்ஜி கன்சியூம்டு. இது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. 420 வாட், அதை வந்து பின்னு எடுத்துக்கணும். வோல்டேஜ், வோல்டேஜ்ன்றது 220 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை வின்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு இந்த சிம்பிள் ஃபார்முலா தெரியும், P ஈக்குவல் டு V இன்டு I. அதுல P நம்மளுக்கு தெரியும் கொடுத்துட்டாங்க, V நம்மளுக்கு தெரியும் கொடுத்துட்டாங்க, I தான் கண்டுபிடிக்கணும். இப்ப I கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும். இப்ப முதல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். முதல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P க்கு பதிலா 420ன்ற வேல்யூ போடணும், V க்கு பதிலா 220ன்ற வேல்யூ போடணும். அதுக்கு அடுத்தது I நமக்கு தெரியாது, அதனால இன்டு I னே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 220ன்றது இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும், இந்த பக்கம் கொண்டு போனோம்னா டிவைட் ஆயிடும். மல்டிப்ளிகேஷன் டிவைட் ஆயிடும், டிவைடட் பை 220 ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்கிறது நமக்கு தெரியாது I, அதுதான் கண்டுபிடிக்கணும். கரண்ட் தான் Iன்னு சொல்லுவாங்க, பவரை Pன்னு சொல்லுவாங்க, வோல்டேஜை Vன்னு சொல்லுவாங்க. இந்த சம்ல எனர்ஜியும் பவரும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஏன்னா 1 செகண்டுக்கு பாக்குற மாதிரி தான் இந்த சம்ல கணக்கு. மினிமம் டைம்ல பாக்குறதுன்னு தான் கணக்கு. அப்ப பவரும் எனர்ஜியும் சேம் தான், அதை ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அடுத்தடுத்த சம்ல நம்ம பவர் எனர்ஜி எல்லாம் தெளிவா பார்க்கலாம், அதுக்கு தனியா ஃபார்முலாலாம் இருக்கு. இப்ப I ஈக்குவல் டு, இப்ப I எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன், இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். இதுல ஏதோ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்ப இதுல காமனா உள்ள நம்பர் எல்லாம் கேன்சல் பண்ண போறோம். I ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டர்லயும் கீழே இருக்கிற டினாமினேட்டர்லயும் 0 0 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து இங்க 42 இருக்கு, இங்க 22 இருக்கு, ரெண்டுமே 2ல தான் எண்ட் ஆகுது. ஈவன் நம்பர்ல எண்ட் ஆகுறதுனால 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். 11 2s are 22, 21 2s are 42. இது அப்படியே போட தெரியாதவங்க 1 2 is 2 1 2 is 2 போடலாம், 2 2s are 4 1 2 is 2. அப்ப நியூமரேட்டர்ல 21, டினாமினேட்டர்ல 11. இதை எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது, அதனால நம்ம இது மாதிரி டிவிஷன் லாங் டிவிஷன் பண்ணி தான் போடணும். அப்ப 21 நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து உள்ளார போட்டுடணும், 11 டினாமினேட்டர்ல இருக்கோ அதை எடுத்து வெளியே போட்டுடணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். 21, இப்ப ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்தோம்னா 11 விட 11 டேபிளோட ரொம்ப சின்னது 2ன்ற நம்பர். அப்ப பக்கத்துல இருக்கிற நம்பரையும் சேர்த்துக்கணும். அப்ப 21 சேர்த்தோம்னா 11 பெரிய நம்பர். அப்ப 1 11 is 11, 2 11s are 22ன்றதுனால இது வராது, இதை விட அதிகமாயிடும். ஆன்சர் வந்து 22ன்றது அதிகமாயிடும், 22 21 கம்பேர் பண்ண அதிகமாயிடும், அதனால அதை எடுக்கக்கூடாது. அப்போ 1 11 is 11, ரிமைனிங் வந்து 10. இப்போ 10 வந்து 11 டேபிள்ல வராது. 11 விட 11ன்ற நம்பரை விட அந்த டேபிளோடைய நம்பரை விட கம்மி. அப்ப நம்மளே மேல இருக்கிற நம்பரை இறக்க பார்க்கணும். மேல எதுவும் நம்பர் இல்லை. அதுக்கப்புறம் அப்ப நம்மளே ஜீரோன்ற நம்பர் போடணும். அப்படி ஜீரோன்னு நம்ம போட்டோம்னா இங்க டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜீரோ போட்டோம்னா டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அடுத்தது 9 11s are 99. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 பேலன்ஸ். இப்ப நம்ம ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். அதுக்கு எதுவும் மாற்ற தேவையில்ல. ஆனா திரும்பவும் 10ன்றது 11 விட கம்மி, குறைவான நம்பர். அதனால இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணோம். இப்ப 2 ஜீரோ ஆட் பண்ணிருக்கோம். அது மாதிரி ரெண்டாவது ஏதாவது ஆட் பண்றோம்னா அப்ப இங்க ஒரு ஜீரோ போடணும். இங்க ஒரு ஜீரோ போட்டதுனால இங்க ஒரு ஜீரோ போடணும். அடுத்தது 100 இருக்கு. 9 11s are 99. திரும்ப இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1.909. அந்த நம்பர் தான் இங்க எழுதியிருக்கோம். I = 1.909. ஆம்பியர்ன்றது தான் கரண்டோடைய யூனிட். அப்ப ஆம்பியர்னு எழுதணும். அத கேபிட்டல் லெட்டர்ல ஏன்னும் போடலாம். இப்படியும் ஆன்சர் எழுதினாலும் கரெக்ட், இப்படி எழுதினாலும் கரெக்ட், ரெண்டுமே எழுதினாலும் கரெக்ட், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆம்பியர்னு இப்படி ஃபுல்லா எழுதணும், இங்க ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். இல்ல இந்த ஏன்ற லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இங்க யூனிட்டா போடணும். இதுதான் கரண்டோடைய யூனிட். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு இந்த சம்ல. செகண்ட் பார்ட்டும் இதே மாதிரி தான். நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது மினிமம் ரேட்டுக்கு. செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ்னா மினிமம் கேஸ் தான் நம்ம பாக்குறோம். குவெஸ்டின்ல எல்லாமே தெளிவா இருக்கு உங்களுக்கு. பவர் ஆர் எனர்ஜி கன்சியூம் P = 180 watt. இது வந்து மினிமம் கேஸ்ல. அந்த கேஸ்லயும் அதாவது இந்த மினிமம் ரேட்லயும் வோல்டேஜோட வேல்யூ சேம் தான். காமனா தான் கொடுத்துருக்காங்க, பொதுவாக தான் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அப்ப 220 வோல்ட்னு தான் எடுத்துக்கணும். ஃபார்முலா அதே ஃபார்முலா. அதுல Pன்றது நம்மளுக்கு தெரியும், Vன்றது தெரியும், I தெரியாது. சப்ஸ்டியூட் பண்றோம். 180 Pக்கு பதில சப்ஸ்டியூட் பண்றோம், Vக்கு பதில 220, Iன்றதை அப்படியே வச்சுக்கிறோம். தெரியாது. இப்ப தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போறோம். இது மல்டிபிளிகேஷன் இருக்கு, இந்த பக்கம் போனா டிவைட் ஆயிடும். 180 டிவைடட் பை 220 ரிமைனிங் வந்து Iன்றது இருக்கு. இதெல்லாம் நான் வேகமா சொல்லிடுறேன். ஏன்னா போன பார்ட்ல இதே மெத்தட் தான் பார்த்தோம். நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா I = 180 டிவைடட் பை 220. இது இந்த பக்கம் எழுதிக்கிற லெப்ட் ஹேண்ட் சைடு, இதை ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத எப்பயுமே லெப்ட் ஹேண்ட் சைடு தான் வச்சுப்போம், கண்டுபிடிக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு வச்சுப்போம். அதனாலதான் மாத்திருக்கேன். இதுல ஏதோ சைன் சேஞ்ச் எல்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ 180 டிவைடட் பை 220. அப்ப இந்த ஜீரோ காமனா இருக்க, 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுது. இதுல ஒரு ஜீரோ, இதுல ஒரு ஜீரோ. ரிமைனிங் 18 இருக்கு, இங்க 22 இருக்கு. இதுவும் ஈவன் நம்பர், எண்டாவது ஈவன் நம்பர். அப்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். 9 2s are 18. 1 2 is 2 1 2 is 2. அப்ப 11 2s are 22. அப்ப 9 by 11 வருது. இதை எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நம்ம டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். 9 உள்ளார எழுதிக்கணும் போதோ, 11 வெளியே எழுதிக்கணும். இப்ப இந்த 9 மட்டும் பார்த்தோம்னா 11 டேபிளோட அந்த 11ன்ற நம்பரை விட கம்மி. அப்ப என்ன பண்ணணும், நம்மளே ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும். அது மாதிரி ஜீரோ ஆட் பண்ணோம்னா டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஒரு ஜீரோ ஆட் பண்ணாலே அப்ப 0.ன்னு வச்சிருக்காங்க. டெசிமல் பாயிண்ட் பாயிண்ட்னு வச்சு எழுதலாம், 0.ன்னு வச்சுன்னு எழுதலாம். அப்ப 0.0 வச்சுட்டா இங்க ஒரு ஜீரோ போடணும். 19 வந்துருச்சு. இப்ப டோட்டலா 90 பார்க்கணும். 11 டேபிள்ல 8 11s are 88, 9 11s are 99 வந்துடும். அது வந்து 90 விட அதிகம், அதனால அதை எடுக்கக்கூடாது. அப்ப 8 11s are 88, ரிமைனிங் 2. அப்ப ஜீரோ நம்மளே ஆட் பண்ணும். ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டோம், அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணாதான் இங்க ஒரு ஜீரோ போடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோ போடும்போது ஒரு டெசிமல் பாயிண்ட், அதுக்கடுத்து ரெண்டாவது ஜீரோ போடும்போது தான் ஜீரோன்றத ஆட் பண்ணணும். இப்ப இங்க ஒரு ஜீரோ தான் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப 20 இருக்கு. 11 டேபிள்ல 1 11 is 11, ஏன்னா 2 11s are 22. அது 20 தாண்டி போயிடும். அதனால 1 11 is 11. ரிமைனிங் 9. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இன்னொரு ஜீரோ ஆட் பண்றோம், ஏன்னா 9 வந்து 11 விட சின்ன நம்பர். அப்ப 90. 8 11s are 88. இப்ப ரிமைனிங் 2. இதே மாதிரி போட்டுக்கிட்டே போலாம். இதை கண்டினியூ பண்ண தேவையில்ல. இது வரைக்கும் போட்டாலே ஆன்சர் போதும். 0.818 ஆம்பியர் ஏ கேபிட்டல் லெட்டர்லயும் போடலாம். 0.818 ஆம்பியர்னு ஃபுல்லாகவும் எழுதலாம். இதோட ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு சம்மும் நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது லெசன் தேவைப்பட்டதுன்னா அந்த சம் நம்பரும் லெசன் நம்பரும் சம் நம்பரும் எனக்கு கொடுங்க. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ சீக்கிரமா அப்லோட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. எது படிச்சாலும் புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ.